பார்த்தீங்களா அந்த மலையை அப்படியே ஏதோ ஐஸ்கிரீம் ஷேப்பில் இல்லை, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி நகர்த்து மலையை கொஞ்சம் அப்படியே சேர்த்து நகர்த்தி வச்சிட்டோம்னா அப்படியே சென்டருக்கு இருக்கும், அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக மரமேலே ஏறிக்கலாம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், நம்புகிறேன் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. நம்ம வந்து ஒரு பெரிய 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 ரைடு ஒன்று கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிப்பை வந்து ஜீரோ பண்ணிக்கிறேன். ஒரு சம்சம் ட்ரிப்பு ஜீரோ பண்ணிட்டேன், அவ்வளோதான், எவ்ரி திங் செட். நேராக இங்கே போய் இப்போ போகிறோம்னா சேலம் போகிறோம். சேலம் போய் சேலத்துலேருந்து அடுத்தது ஒரு பெரிய ரைட், அதுவும் இப்போ நம்ம கிளம்புறது சோலோவாக கிளம்புறோன்னா சேலம் போயிட்டோன்னாவே நமக்கு வந்து கோ ரைடர் ஒருத்தர் வராரு, ரெண்டு பேர் வராங்க, டோட்டலாக மூணு பேர் இந்த ரைட்டில். கோ ரைடரோட இன்னொருத்தர் வராரு, நான் சோலோவாக தான் போகிறேன். நம்ம சேலத்தில் போய் மீட் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கேருந்தே மீட் பண்ணுற மாதிரி தான் பிளானு, பட் வந்து இது பிளானில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ். என்ன பைக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தட்ஸ் கிரேட் ஹிமாலயன். இப்போ நம்ம ரைடு வந்து வேறு மாதிரி ரைடு போகிறோம். எதுக்காக ரைடு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு, ஆமாம் இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது இந்த ரைடுக்கு. என்ன பர்பஸ்னா டானோட மேரேஜுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு, அதுதான் இந்த ரைடோட மெயின் மோட்டிவே. மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணி அதை லோக்கல் எல்லாத்தையும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டன் வர போகிறோம். மேரேஜ் எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா நம்ம கமலஹாசன் அவரோட ஊர், எஸ் பரமக்குடியில் தான் மேரேஜ். அப்போ பெட்ரோல்ண்ணா சம்மத்துக்கும் தூங்கிட்டு இருக்காங்க போல், நம்ம தான் வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். பெட்ரோல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 103 ரூபா 25 பைசா, டேங்கில் பண்ணுங்கண்ணா 9.34 லிட்டர்ஸ். நான் நம்ம எல்டியில் இவ்வளோ பெட்ரோல் போட்டு ரொம்ப நல்லாகுதுப்பா, அப்படியே கிளம்பிடலாம், அப்படியே போயிட்டே பேசுவோம். நீ வந்து 3:30 போகுதுரா, ஐயோ கொஞ்சம் லேட் பண்ணுறோம். இல்லையே பெட்ரோல் பங்கில் லேட் பண்ணுறா, இல்லையே. நம்ம ஃபஸ்ட்டு டோல் கிருஷ்ணகிரி, இங்கே எத்தனை மணிக்கு ரீச் ஆயிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3:34, உங்களுக்கு பார்த்தா தெரியுமா தெரில, 3:34 ரீச் ஆயிருக்கோம். எக்ஸாக்டாக எவ்வளோ டைம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 மினிட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே நாட் பேட். கிருஷ்ணகிரிலேருந்து 3:34 கிளம்புறேன்னா தருமபுரி டோலை வந்து எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறான்னு சொல்லி பார்ப்போம். இந்த டோல் வந்துட்டோம், சேலம் என்றார டோலு. தருமபுரி முடித்து சேலம் என்றாக போகிறோம். டைமிங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டைமிங் 4:17, அல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். ஓகே இங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுடலாம், இங்கே கன்ஃபார்மாக ஒரு ஸ்டாப்பிங் வேணும். அவ்வளோதான், டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். டைமிங் இப்போ எக்ஸாக்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:27, சாலிடாக 5 ஆகிடும் நம்ம சேலம் போக முன்னாடியே. நீங்கள் தொப்பூரை பற்றி கன்ஃபார்மாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இங்கே தான் வந்து ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் நிறைய நடக்கும், ஏற்கனவே தமிழ்நாட்டிலே இங்கே தான் ஜாஸ்தி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னு தெரில, ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏறக்குறைய அந்த செட்டப் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே நம்ம தொப்பூரை தாண்டிட்டோம், ஆல்மோஸ்ட் இதுக்கே நமக்கு ஒரு எவ்வளோ 20 மினிட்ஸ் தேவைப்பட்டிருக்கு. நம்ம அடுத்த டோல் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்களா 5:54, வேறு மாதிரி இல்லை, அங்கே உள்ள 10 நிமிஷத்தை நம்ம இங்கே காம்பன்சேட் பண்ணியாச்சு. என்ன கூகுள் மேப்பு சொதப்பு சொதப்புன்னு சொதப்பிட்டு என்னை பிரிட்ஜு மேலே ஏற்றி விட்டுச்சுங்க. நான் நேரே பஸ் ஸ்டாண்டு போயிட்டேன், சிம்பிள் ஏற்காடு ரோடு வந்துருக்கணும், நான் எங்கேயோ போயிட்டேன். ஓகே டைம் தாண்டி போயிடுச்சு, நம்ம டார்கெட்டை விட இந்த மாதிரி ஏதாச்சும் சொதப்பு நடக்கும்னு நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம்.
ஃப்ரெண்டில் போது பாருங்கள் ஜம்முன ஒரு ஹிமாலயன் அவன் தான். எக்ஸாக்டாக சேலத்துலேருந்து 285 கிலோமீட்டர்ஸ்ன்னு தோணுது. 285 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ஜம்முன்னு கிராஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மணிக்கு முன்னாடி அங்கே போகிற மாதிரி பார்க்கணும்ப்பா. ஆனால் மேரேஜ்லாம் முடிஞ்சு எல்லாம் கிளம்புனா கிளம்பிடுவாங்க, அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் 10 மணிக்கு முன்னாடி அங்கே போகிற மாதிரி பார்க்கணும். சேலத்துக்கு ஒரு பபாய் சொல்லிடலாம். நம்ம நெக்ஸ்ட் டோல் சேலம் தாண்டி விட்டோம். கம்ப்ளீட்டாகவே சேலத்தோட்டு வழியாக வந்திருப்போம். இல்லை சேலம் இல்லை, நாமக்கல்லே அவன் தாண்டிட்டோன்னு தோணுது. டைமிங் பார்த்தீங்கன்னா 6:11. என்னோட கால்குலேஷன் படி ஒரு 11:00 தான் போய் சேரும்னு தோணுது. ஓகே, கொஞ்சம் வெடியட்டும், சன்ரைஸ் காமிக்கிறாங்க. அப்படியே பாருங்க, இங்க அப்படியே வர்ற மாதிரி இருக்குல்ல, அப்படியே பாருங்க வர்ற மாதிரி இருக்கு. சன்ரைஸ் வைபு. என்ன ஆறுங்க தெரியல, சமபரி ஆறா இருக்கும் போல. நம்ம போ, அவன் எங்கேயோ போயிருப்பான். அவன் வேற அச்சு ஓட்டுறாங்க, வேற மாதிரி ஓட்டுறான். ஏதோ ஹிமாலயன் வச்சிருக்க மாதிரியே ஓட்டல. ஹிமாலயனுக்கு ஒரு 650 cc பொறுத்தல எப்படி ஓட்டுவாங்க அந்த ரேஞ்சுக்கு அவன் ஓட்டுறான். பயங்கரமா டவுன் ஆயிருக்கு. ஒருவேளை நம்ம வச்சு அடிச்சு ஓட்டுறனால அப்படி இருக்குமோ, வேற மாதிரி வைப்போம். பாருங்க என்னம்மா அடிச்சு ஓட்டுறான்னு. சொல்லாம் மேட்டர் இல்லை, என்னதான் போனாலும் 120 மேலே போகாது. அது ஹிமாலயன், அவ்வளோதான் அது போகும். ஆனால் நம்ம ஏடி அப்படி இல்லை, அது போகும். அந்த ஆள்கிட்ட 150 வரையும் நான் அடிச்சிருக்கேன் தப்பு. பாருங்க வியூ, வாட் எ வியூ, வேற மாதிரி இருக்கு வியூ. வியூ அப்ப ஆப்படவே தோல்லப்பா. ₹1.70. அதுதான் பெட்ரோல் போட்டாச்சு, பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது. டைம் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 7 ஆகுது. இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோன்னு எனக்கே தெரில. பட் வந்து கரூர் பக்கத்தில் இருக்கோன்னு தோணுது. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 220 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. இன்னும் 220 கிலோமீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 3 hours வச்சுக்கோங்களேன். 3 hoursனால் கூட 11:00 தான் போய் ரீச் ஆகும். ஆனால் 12:00 அவன் இருப்பான், அதனால பிரச்சனை இல்லை. 12:00 இருப்பான்னா நம்ம 11:00 போய் சேர்ந்துட்டோன்னா அப்படியே போய் கை கொடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதான். ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டோல் பார்த்தீங்கன்னா 7:36 இந்த டோல் ரீச் ஆகிட்டோம். இந்த டோல் வந்து ஆக்சுவலாக திண்டுக்கல் டோல்னு தோணுது. ஆமாம், டிகே மீன்ஸ் திண்டுக்கலாக தான் இருக்கும். தினேஷ் கார்த்திகா இருக்கு அதில், சும்மா காமெடி நடந்துடுறான். அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, நம்ம ரெண்டு மலையும் பிளந்துட்டு சென்றாக போகிறோம். அந்த பஸ்ஸு சம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அந்த பஸ்ஸை பிடிக்குமா, அந்த பஸ் வந்து சாலிடாக ஒரு 120 மெயின்டைன் பண்ணுவான்னு தோணுது. என்ன காவல் நிலையம் பூம்பூரா, இவ்வளவு இடம் இருக்கு. திண்டுக்கல் தான் பா, நம்ம திண்டுக்கல்னே சொல்லிடலாம். பிடிக்கும் சொல்லலாம். இட்ஸ் கல்லடா பாய், ஐயா பிடிச்சிட்டோம், அட்டாக் பண்ணிட்டோம். நம்ம இப்போ திண்டுக்கல் டோலை முடிச்சு அப்படியே இப்போ எந்த டோல் ஏறுறோம்னா நம்ம இப்போ மதுரை டோல் வந்திருக்கோம். டயர்ட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லைட்டாக டயர்டு தாங்க, ஒத்துக்கணும், உண்மையை ஒத்துக்கணும்ப்பா. எப்போவுமே லைட்டாக டயர்டு தான். இதான் சூரியன் முடிஞ்சு இதாகிடுச்சு இல்லை, இது ஆனாவே கொஞ்சம் லைட்டாக டயர்டு தான். இப்போ இந்த ரோடு நான் போட்டிருக்காங்கன்னு சொல்றது, முன்னாடி இந்த ரோடு எப்படி இருக்கும்னா அப்படி ஏறி 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 இறங்கும், அப்படிதான் இருந்துச்சு. இப்போ இந்த ரோடு வந்து போட்டிருக்காங்கன்னு தோணுது. காலைல சாப்பாடு வேறு சாப்பிட்றோம், அதுக்கு என்ன பண்ணுறோம், நிப்பாட்டுறாங்களா, நிப்பாட்ட மாட்டாங்கிறாங்க. இல்லை டேரெக்டாக அங்கேயே போய் சாப்பிட்லாம் போ. அது 11:00 ஆயிரும் ப்ரோ, 11:00 வரை என்ன பண்ணுவேன், உறவும் வயிறா, என் வயிறு கதற ஆரம்பிச்சிடும். டேய் பெட்ரோல் வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் புடமுடமாக ஊத்துறியே, எனக்கு எதாவது ஊத்துறியாடா அப்படின்னு சொல்லி வயிறு கெடுத்துனா என்ன பண்ணுறது, இன்னும் பண்ண முடியாதுல்ல. மறுபடியும் ஒரு சின்ன ஒரு வாட்டருக்காக ஒரு ஸ்டாப் ஒன்று போட்டோம். ஸ்டாப்பில் இருந்து அப்படியே எடுக்கிறோம். மேப்பு மாட்டிக்கிட்டேன்,
மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறேன், ஃபோனை மாட்டிக்கிட்டேன். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 102 கிலோமீட்டர் இருக்குது. ஒரேடியாக மதுரைக்குள்ளே கொண்டு விட்டுச்சுப்பா. மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போதா என்னன்னு தெரில, நேராக மதுரையிலே கொண்டு விட்டுச்சு. டிராஃபிக் அப்படியே இவ்வளோ நேரம் ஹைவேல வந்ததுக்கு இந்த குட்டி டிராஃபிக்கே பெரிய டிராஃபிக்காக தெரியுது. பட் கிளைமேட் பரவாயில்ல, அது மட்டும் இப்போதைக்கு ஓகே. கிளைமேட் ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிட்டுருக்குது. இதே கிளைமேட் அப்படியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம சாய் வேற அடிச்சு நம்மளுக்கு போயிட்டுருக்கான். அவன் மேப்பும் போடலன்னு எப்படி போகிறான், ஏதாச்சும் போகிறான். இது வேறு வழி இருக்கா இல்லை இதுதான் வழியாக என்னன்னு தெரில. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி போனது வந்து இந்த வழியே போன மாதிரியே ஞாபகம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக போய் டோல் வரும், கரெக்டாக அந்த டோல் தாண்டிட்டோன்னா ஒரு லெஃப்ட்டு போவோம். அந்த லெஃப்டில் தான் போகிற மாதிரி ஒரு ஞாபகம். பட்டு இது ஏன் ஊருக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போகுது? எக்ஸாக்ட் சிட்டிக்குள்ளே போகும்போதே மதுரை 9 கிலோமீட்டர்ஸ் போட்டிருந்தாங்க கொஞ்சம் தூரத்தில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:09 ஆகுது. எப்படியெல்லாம் சுத்த வைக்கிது கூகுளு. ராங் வேயில் போகிறோம். வந்து சேர்ந்துட்டாங்க ஒரு வழியாக. சூப்பரு. ஏய் இது வைகையாரா?